உயிரின் தேசம். புயல், மழை, வெள்ளம், வெள்ள பிரளயம், நிஃபா வைரஸ், பறவை காய்ச்சல், ஷிகல்லா வைரஸ் தாக்குதல் என கேரளாவை புரட்டி போட்ட அபாயங்களின் வரிசையில் தற்போது வரைந்து கட்டிக்கொண்டு களத்தில் இருப்பது கொரோனா தொற்று பரவல். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகம் இருக்கும் மாநிலங்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் கேரளாவில் தினசரி பாதிப்பு 40,000 கடந்து பதிவாகி வருகிறது. ஆனால் அதே கேரளாவில் ஒரு பழங்குடியின மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமத்தில் ஒருவருக்கு கூட கொரோனா பாதிப்பு இல்லை என்பது அனைவரையும் விழி உயர்த்தி உற்று நோக்க வைத்துள்ளது. மலையும் மலை சார்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே அமைந்துள்ளது இடமலக்குடி ஊராட்சி. 3,500 அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கும் இந்த கிராமம்தான் கொரோனா இல்லாத ஊர் என்ற அந்த ஆச்சரியத்திற்கு வித்திட்ட கிராமம். இங்கு இருக்கும் மக்களில் ஒருவருக்கு கூட தற்போது கொரோனா இல்லை. இதை சாத்தியப்படுத்தியது இந்த ஊர் மக்கள்தான். சுயமாக ஊரடங்கு விதிப்பது, வெளிநாட்கள் கிராமத்திற்குள் நுழைவதை தடுப்பது, கிராமத்தில் விளைவித்த உணவுப் பொருட்களை மட்டும் உண்பது ஆகியவற்றை கொரோனா என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்ட காலத்திலிருந்து கடைபிடித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஏற்பட்ட வெள்ள பிரளயம் மற்றும் நிலச்சரிவுகளால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுவிட்டது. இதனால் சாலைகள் இணைப்பு இன்றி இந்த கிராமம் தனித்து போய்விட்டது. மலைவாழ் மக்களில் மூப்பன் என்று அழைக்கப்படுபவர்தான் அந்த குடில்களுக்கு தலைவர்கள். அப்படி 30 குடில் தலைவர்களும் முழு ஊரடங்கிற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி வெளிநபர்கள் கிராமத்திற்குள் வராதவாறு கண்காணிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் உள்ளூர் வாசிகள் யாரேனும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியூர் சென்றால் அவர்கள் ஊர் திரும்பியதும் கட்டாயம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். காலம் காலமாய் இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றிய அவர்களின் ஈடு இணையற்ற கட்டுமஸ்தான உடலும் இயற்கையாகவே உருவாகிவிட்ட எதிர்ப்பு சக்தி கலந்த அவர்களின் ஆரோக்கியமும் கொரோனாவை அண்டவிடாமல் செய்துள்ளது. கொரோனா இல்லாத ஒரு கிராமமான இடமலக்குடியில் உள்ள மக்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் களம் இறங்கியுள்ளது. ஜனங்கள் தான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அவரு செல்ஃப் ஐசோலேஷனிலேக்கு போயிருக்கையാണ്. അപ്പോൾ കഴിഞ്ഞ ആഴ്ചകളായിട്ട് തന്നെ അവർ വളരെ പുറത്തെ പുറലോകമായിട്ടുള്ള കോൺടാക്ട് വളരെ കുറവാണ്. ഈവൻ നമുക്ക് കിട്ടിയ ഇൻഫർമേഷൻ അനുസരിച്ച് സാധനങ്ങൾ വാങ്ങാൻ പോലും ഒന്നോ രണ്ടോ ആളുകൾ പുറത്തു വന്ന ശേഷം അവർ അപ്പോൾ തന്നെ തിരിച്ചു പോവുകയാണ്. അതേപോലെ തന്നെ പുറത്തുനിന്നുള്ള ആളുകൾക്ക് ഓൾറെഡി ഇവിടെ പെർമിഷൻ ഇല്ല. ഇനിയും വരുന്ന ഗവൺമെന്റ് ഒഫീഷ്യൽസ് ആണെങ്കിൽ പോലും വരുന്നവർക്ക് അവർ RT-PCR നെഗറ്റീവായിട്ടുള്ള സർട്ടിഫിക്കറ്റ് ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ അകത്തേക്ക് കടത്തി വിടുന്നുള്ളൂ.